சோலா விருந்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு என்ன டிஷ் செய்ய போகிறோம் அப்படின்னா சுவரொட்டி, அதாவது மண்ணீரல். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மண்ணீரல் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். மண்ணீரல் வந்து எப்பயுமே வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை உள்ளவங்களுக்கு, அதே போல் கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு ரத்தம் வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு, அயன் இல்லாதவங்களுக்கு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்ப்போம் வாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு சின்ன சின்னதாக இருந்ததுனால ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, ஒரு சின்ன சின்ன பச்சை மிளகாய் ரெண்டு, சுவரொட்டி. இது சுவரொட்டி என்ன பண்ணியிருக்கிறேன்னா தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியேவும் கட் பண்ணலாம், அப்படியே கட் பண்ணும்போது வளவல்னு கட் பண்ணாது, அதனால நான் வேக வச்சு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே கட் பண்ணுறதாலும் கட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு அரை ஸ்பூன், மிளகாத்தூள் அரை ஸ்பூன், வந்து சோம்புத்தூள் கால் ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன், மிளகாய் பொடி அரை ஸ்பூன், வந்து ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன், வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பொருட்கள்லாம் வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா மண்ணீரல் ஃப்ரை, அதாவது சுவரொட்டி ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பிளீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கட்டும். வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். அதே போல் லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு போடும்போது கவனமாக இருந்துக்கோங்க. இந்தலையும் உப்பு போடுறோம், அப்புறம் உப்பு போடும்போது அதிகமாக ஏறக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். ஸ்பிளீன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அது ரெண்டுக்கும் ஈக்குவல் பண்ணி எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போடலாம், ஆனால் சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளின்னு வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். அயன் இல்லை, ரத்த சோகையாக இருக்கிறாங்க, இல்லை ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்பிளீனை வந்து ஒரு டைம் நீங்கள் சாப்பிடும் போதே உங்களுக்கு அதோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியும். ரத்த சோகை உள்ளவங்க இது டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தாக்கா சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளையும் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் இந்த ஸ்மெல்லு போகிற வரலும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம். இந்த எண்ணெய் பிறண்டு வர வரலும் நல்லா வதங்கட்டும். இவங்க வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்மெல் போகிறது மட்டும் இல்லை, அப்படியே எண்ணெய் பிறண்டு மேலே வர வரலும் கொஞ்சம் நேரம் வந்து அப்போ தான் வந்து அந்த இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது மூடி வச்சுப்போம். கொஞ்ச நேரம் வந்து இந்த இது ரெடி ஆகிட்டேன் பாருங்கள். இந்த எண்ணெய் பிறண்டு மேலே வருது, நல்லா ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து மண்ணீரில் இதில் போட்டுப்போம். கழுவி கொடுக்கணும். சூப்பராக இருக்கும். இதை செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறோம். இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நான் இப்போ வந்து இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஸ்பிளீனில் போட்டிருக்கேன். இவ்வளோதாங்க, சிம்பிளான ஃப்ரை ரெடி. இப்படியே இதெல்லாம் அந்த கிரேவியெல்லாம் ஒன்று, அந்த மசாலாவும் இந்த
ஸ்பிளீனும் ரெண்டும் ஒன்றா ஆகிறவரில் கொஞ்ச நேரம் வதக்குங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். அதே அந்த எண்ணெய் பிறண்டு வெளியே வரணும். அதை வந்துக்கிட்டு இருக்கு. இது மாரி வரும்போது தான் நல்லாயிருக்கும். வேக வச்சு போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். எல்லாத்தையும் வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறவரிலும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரவரிலும் நம்ம வதக்கினா மட்டும் போதும். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா வந்து பாருங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிடும் போல இருக்குது. சூப்பரான மண்ணீரல் ஃப்ரை ரெடி. பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தது என்ன போடணும் எப்படி என்னன்றது எங்களுக்கு சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் இந்த விருந்தை உங்கள் கண்களுக்கு நாங்கள் படைத்திருக்கிறோம். சோலா விருந்துக்கு வந்து உங்கள் கண்களில் நாங்கள் விருந்து படைத்ததை பார்த்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். இந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓகே சூப், ஓகே கட் பண்ணிடுறேன், ஓகே கட் பண்ணிடுறேன். ஐயோ ஓகே சூப் சேவா ஏசப்பா. ஓகே ஓ மை காட் ஓகே சூ ஐயோ.